மகிழ்ச்சி என்றால் ஒரு மூடப்பட்ட ஒரு பிரிவு, இனிமேல் இது முடங்கி விடலாம், நீங்கள் எல்லோரும் பதவி விலகி விடலாம் என்று உதிர்ந்து போனத்த மலரை புத்தொடி ஆக்கி என்னால் செய்து காட்ட முடியும் என்று தில்லி மாநகரம் வரை தன்னுடைய உரையாடலை நீண்டு நெடிதாக ஆக்கி அதற்கு உரிய தொகையெல்லாம் பெற்று வழங்கி இன்றைய இந்த புத்தொழி பயிற்சியை மிக சீர்மையுடன் நடத்துவதற்காகவே நான் அவரை நெஞ்சார பாராட்ட. ஒரு அரசில் இதுதான் ஒரு பெரிய சிக்கல். எப்படி உதிர்ந்து விட்டால் உதிர்ந்து போகட்டும் என்றுதான் சொல்லுகின்ற நிலையை எல்லாம் கடந்து தன்னிலையிலேயே சக்கரநாராயணனிடம் சொன்னார், அந்த பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினருடைய பொறுப்பாளர்களிடம் கட்சபி வாயிலாகவே தகவல்களை எல்லாம் செம்மையாக தெரிவித்து அவர்களை உத்வேகம் பட வைத்திருப்பது என்பதே ஒரு அருங்கதை. ஏனென்றால் இன்றைக்கு உயர் அதிகாரிகளுக்கு இம்மாதிரி துணை செய்வதற்கோ உதவி செய்வதற்கோ அடுத்த நிலையில் யாரும் தயாராக இல்லை. காரணம், அவர்கள் என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், இவராலேயே செய்ய முடியவில்லை, இவரே முடங்கிவிட்டார், நாம் எதற்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்று ஒதுங்கி விடுகிறதுதான் ஒரு இயல்பாகவே இப்பொழுது இருக்கிறது. இந்த ஒதுங்காமல் பதுங்காமல் ஒரு கணித பேராசிரியர், எனக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், சங்கரன் கோயிலில் தன்னுடைய இளம் அறிவியல் படிப்பை தொடங்கி பிறகு கோவையில் தன்னுடைய கணிதத்தினுடைய முதுநிலை ஆய்வை செய்துவிட்டு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கணிதத்துறையில் ராமானுஜன் பெயரில் இயங்குகின்ற ஒரு உயர் ஆய்வு நிறுவனத்தை தண்டகத்தே இணைத்து கொண்டு, அதுவும் இன்றைக்கு கணிதம் என்றாலேயே தமிழாசிரியர்களுக்கு எங்களுக்கு ஒரு தயக்கம் உண்டு. காரணம், நாங்கள் எல்லாம் பாரதி பரம்பரை, கணக்கு பிணக்கு மணக்கு ஆ மணக்கு என்று சொல்லி வளர்ந்தோம். ஆனால் எனக்கு தெரிந்து இங்கிருக்கின்ற பலர் பலர் பெரிய கணிதம் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நான் கணிதத்தில் அவ்வளவு எவ்வளவு சுழியம் வாங்க முடியுமோ வெற்றிகரமாக பெற்றவன் என்ற முறையில் கணித ஆசிரியர்களிடம் மட்டும் சற்று தயக்கமாகவே ஒதுங்கி நிற்பவன். அவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பதே பெரிய மகிழ்ச்சி. பாருங்க, இந்த தணிக்கை பத்திகளை மறுமொழி தெரிவிப்பது என்பது ஒரு மாபெரும் திறமை. அவர்கள் நம்மை எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்துடனே தான் பார்ப்பார். அந்த தணிக்கை பத்திகளை எனக்கு தெரிந்து, நான் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, இது ஒரு 3 திங்களுக்கு முன்பு நான் வந்து அரசு சார்பாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு நிதி வழங்க என்ற கடப்பாடுடையவர்கள். இந்த நிதியை வழங்கிவிட்ட பிறகு முடிந்தவரை நாங்களும் மறந்து விடுவோம், பெற்றவர்களும் அதை குறித்தீர்களா என்று தெரியாமல் முடங்கி விடுவார்கள். ஆனால் அரசு சும்மா இருக்க ஒரு ஆய்வுக் கூட்டம் என்று ஒரு 10-15 மாபெரும் உயர் அலுவலர்கள் மத்தியில் நான் ஒரு குற்றவாளி கூட தான் நிற்பேன். காரணம், அவர்கள் கேட்கின்ற வினாக்கள் எதற்குமே எங்களுக்கு மறுமொழி கையில் இருக்காது. அப்படி முடங்கி போன அந்த தணிக்கை பத்திகளை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்கு நானே சென்று, இவைகளெல்லாம் உங்களிடம் இந்த தணிக்கை பத்திகள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீர்களா என்று அங்கிருந்த நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது, நிர்வாகத்துறையினர் என்ன சொன்னார்கள், அங்கிருக்கின்ற பேராசிரியர்களையும் அழைத்து வரலாம், அவர்களுக்காவது பதில் தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த பேராசிரியர்கள் அஞ்சு விட்டார். இப்படியெல்லாம் யார் உங்களை கேட்பது? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்களாகவே தரித்து கொண்டு வந்து எங்களிடம் வினா எழுப்புகிறீர்களா என்று அஞ்சு விட்டார். ஏனென்றால் இந்த தணிக்கை பத்திகளுக்கு என்பதே, நான் திரு காளிராஜ் அவர்களிடமும் சங்கரநாராயணனிடமும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இவர்களுடைய இந்த பயிற்சி வகுப்பிலேயே அதை ஒரு பத்தியாகவே ஒரு வகுப்பாகவே நீங்கள் எடுக்க வேண்டும். காரணம், அந்த
தணிக்கை பத்தியை மட்டும் நீங்கள் முழுமையாக படித்து விட்டு அதற்கு ஒரு பதில் கொடுக்க தெரிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அந்த துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. காரணம், அவர்கள் கேட்கும் பொழுதே நமக்கே சந்தேகம் வரும். ஒரு ஒரு சான்று சொல்லுகிறேனே, நீங்கள் உங்களுக்கு இந்த தொகை கொடுத்தேன், இந்த தொகை கொடுத்து நீங்கள் வெளிநாடு சென்று வந்தீர்கள், வெளிநாடு சென்று வந்த பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டு எங்கே என்றுதான் கேட்பார். நாம் வெட்கப்பட வேண்டும். ஒரு சாதாரணமாக நம்முடைய இல்லத்தில் நாம் செலவு செய்த தொகையினுடைய பற்றுச்சீட்டு கூட என்னிடம் இல்லை என்ற ஒரு அறியாமையில் நாம் இருந்தால் எவ்வளவு நாம் மறுகிறோம். நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை நாம் அவர்களை துருவி துருவி கேட்கிறோம், அதுபோல தானே அந்த கல்வி நிறுவனமும், அதுபோலத்தானே அந்த பல்கலைக்கழகமும். தொகை வழங்குகிறவர்கள் என்ன நினைத்து வழங்குகிறார்கள்? இது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். இந்த வெற்றி கனிகளை நீங்கள் எல்லாம் கணிந்து இவைகளால் இந்த பயிற்சியினால் நீங்கள் பெறுகிறீர்கள் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தருகின்றதை அவர்கள் உங்களை கேட்கும் பொழுது ஒரு சில இடங்களில் என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், இனிமேல் இந்த வகுப்பை நீங்கள் நடத்த வேண்டாம், இனிமேல் நீங்கள் இந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம், காரணம் உங்களால் செயற்படுத்த முடியாததற்கு இந்த தணிக்கை பத்தியே சான்று என்று அவர்கள் காட்டும் பொழுது நாம் உண்மையாகவே மறுக வேண்டும். ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியாக பல்கலைக்கழக நல்கை குழுவினர் உங்களுக்கு இந்த ஒரு புத்துழி பயிற்சியை வழங்கி நான் மிகவும் பாராட்டுபவர் சங்கரநாராயணன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் ஒப்பிலா மதிவாணன் வாயிலாக அவரை நான் அறிமுகம் கொண்டேன். அப்பொழுதே சொன்னேன், துடிப்பாக இருக்கிறார் இந்த இளைஞர், இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது அண்ணா என்றுதான் அவரிடம் தெரிவித்தேன். ஆனால் அவருக்கு ஒரு சில ஏக்கம் இருந்தது. நான் போய் அந்த பல்கலைக்கழக இணைவகத்தில் இருக்கிற தமிழ் மொழி இலக்கியத்துறையில் நான் பணியாற்ற முடியவில்லையே, நான் இங்கேயே தனி நிலையிலேயே இந்த முதன்மை வளாகத்தில் இருக்கிறேனே என்றெல்லாம் அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஏங்காதீர்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஒரு இடத்திலே நீங்கள் தேங்கிவிட்டால் பல இடங்களில் நீங்கள் இயங்க வேண்டிய சூழல் வரும். நானும் இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் முதுகலை தமிழ் இலக்கியத்தையும் முதுநிலை ஆய்வினை பேராசிரியர் பெருந்தரை ஜெயதேவரிடம் ஆற்றுப்படுத்துதலில் பயின்று வெற்றி பெற்றவர். நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுதே அங்கு மட்டும்தான் சில போட்டிகளில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் இதே பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தில் நடத்தப்படுகின்ற சி பிரீஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கலை விழாவில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, எங்களை அழைக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றோம், உங்களை அழைக்க முடியாது. 300-400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கல்லூரி மாணவர்களை வேண்டுமானாலும் அழைப்போம் என்று மறுட்டிய பொழுது இதே இம்மாதிரி ஒரு F50 அரங்கத்தில் கல்வி அமைச்சராக அண்ணாலய கல்வி அமைச்சராக பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் இருந்த பொழுது பரிசுகள் வழங்கும் பொழுது எனக்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று நான் ஒரு தொகுப்புரை செய்யும் பொழுது தமிழ் துறைக்கு அந்த வாய்ப்பு நல்கவில்லை, பரிசுகள் எங்களுக்கு தராமல் தடுத்தார்கள் என்றெல்லாம் மேடையில் வீறும் உரை பேசி காட்டினேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த முதன்மை வளாகத்தில் இருந்ததனால்தான் பேராசிரியர் சங்கரநாராயணனுக்கு பிற துறை பேராசிரியர்களுடன் பழகுகின்ற ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இந்த பிற துறை பேராசிரியர்களிடம் நாம் பழகும் பொழுது நமக்கு சில தெரியாத நுட்பங்களையும் திட்பங்களையும் அவர்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு இவர் வந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் திட்டத்தில் தான் பங்கு கொள்ள முடிந்தது. இங்கு வந்த பிறகுதான் அவருக்கு பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய சிக்கல்கள் என்னவென்று தெரிய வந்தது. பேராசிரியர் காளிராஜ் போன்றவருடைய நட்பு கேண்மை கிடைக்க பெற்றது. அதனுடைய திறமையால் தான் அவர் வளர்ந்து வருகிறார். அவர் அஞ்ச தேவையில்லை. உங்களை பொறுத்தவரை யாரும் எந்த நிலையிலும் தூற்றப்போவதில்லை. போற்றுவார்களா என்று கேட்டால் கவலைப்பட வேண்டாம், தூற்றாமல் இருந்தாலே போதும்.
போற்றுவது என்பது தானாகவே வரும் என்பதைத்தான் நான் சங்கரநாராயணனுக்கு ஆற்றுப்படுத்த விழைகிறேன். தமிழ் வளர்ச்சி துறையின் வாயிலாக நாங்கள் பல்வேறு தமிழ் சார்ந்த திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். எப்படி என்று கேட்கிறீர்கள் என்றால், நான் ஒரு சான்றுதான் எப்பொழுதும் சொல்வேன், 8 வயது தொட்டு 80 வயது கடப்பவர்களை வரை நாங்கள் தொட்டு செல்லுகின்ற துறை என்றுதான் நான் பெருமையாக சொல்வேன். 8 வயது என்று நான் சொல்வதற்கு தொடக்கம் எப்படி என்றால், பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறளை முற்றோதல் செய்ய வேண்டும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை குமரியில் அவர்கள் தொடங்கி தொடக்க நிகழ்விலேயே 1330 குரட்பாக்களையும் ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு தொகை வழங்கி பெருமைப்படுத்தலாம் என்று அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். அது ஒரு கடந்த ஒரு 20-22 ஆண்டுகளாக நடைபெற்றாலும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சராக இருக்கும் திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க அவர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த தொகை உயர்த்தப்பட்டு 15,000 ரூபாய் ஒரு மாணவனுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்த பிறகு ஒரு ஏறக்குறைய 50-60 மாணவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வில் ஒரு 250 பேர் இந்த திட்டத்தில் பயன்பட்டு தொகை பெற்றிருக்கின்றார்கள். நான் என்ன சொல்லுவேன் என்றால், 250 மாணவர்கள் 15,000 கூட்டல் என்று கணக்கிட்டீர்கள் என்றால் மிக குறைவு. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒரு 1,000 மாணவர்களாவது கலந்து கொள்ள வேண்டும், பரிசு பெற வேண்டும். 1,000 மாணவர்கள் பரிசு பெறுகிறார்கள் என்றால் அந்த திட்டம் 1,00,000 ரூபாய்க்கு மேல் செல்லும். இதுதான் அந்த திட்டத்தினுடைய கணக்கினுடைய விளைவு. பல மாவட்டங்களில் இன்றைக்கும் இன்மை சான்றிதழ் தான் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. காரணம், அங்கிருக்கின்ற பள்ளி ஆசிரியர்களுக்கும் அது தெரியவில்லை, பள்ளி மாணவர்களுக்கும் அந்த பயிற்சி இல்லை. நம்மை போன்ற தமிழாசிரியர்கள் தான் அதை அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் சென்றுவிடவெல்லாம் உங்களுடைய கல்லூரி வாயிலாகவும் நீங்கள் பழகுகின்ற பள்ளி ஆசிரியர்களிடமும் அதை ஊக்கப்படுத்த வேண்டும். காரணம், உலகத்திலேயே வேறு எதற்கும் ஈடானது என்று சொன்னால் திருக்குறளுக்கு ஈடானது எதுவுமே இல்லை. எந்த நாட்டிலேயும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால், யாரும் ஷேக்ஸ்பியருடைய பாடல்களை மனப்பாடம் செய்திருக்கிறீர்களா? மில்டன் பாடல்கள் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா? ஓமருடைய வரிகள் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் நாம் தான் மிக பெருமையாக 2050 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த திருக்குறளை மாணவ செல்வங்களுக்கு அறிமுகம் செய்வதிலும் பரிசு வழங்குவதிலும் நாம் இது பண்ணுகிறோம். அம்மாதிரி தான் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்று அவர்களுக்கு ஊக்குவித்து, அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் சட்டப்பேரவையில் July 18 அன்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு நாள் என்ற விழாவாக பெருவிழாவாக கொண்டாட ஆணையிட்டு அதற்கு கலந்து கொள்ளுகின்ற போட்டியாக தமிழ்நாடு நாள் விழாவிற்காக 38 மாவட்டங்களிலும் பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் நாங்கள் நடத்தி காட்டினோம். அது நடத்தி பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவருக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ் வளர்ச்சித்துறை 50,000 ரூபாய் பரிசுத் தொகையை முதல் பரிசுக்கு வழங்கியது. எதற்கு சொன்னால், ஒரு பேச்சு போட்டியில் அதிகபட்சம் 5,000 இல்லை என்றால் 10,000 தான் எட்டி பார்ப்பார்கள். 50,000, 2nd prize 30,000, 3rd prize 20,000 என்ற ஒரு நல்ல ரொக்க தொகையை உயர்த்தி வழங்கி அவர்களை நாங்கள் பெருமைப்படுத்துகின்றோம். அவர்கள் சொன்னது போல 33 வகைப்பாடுகளில் சிறந்த நூல்களை நாங்கள் தெரிவு செய்யும். எனக்கு தெரிந்து எந்த இடத்திலும் எந்த துறையும் செய்யாத ஒரு மாபெரும் பணி இது. ஒரு ஏறக்குறைய ஒரு 50-55 ஆண்டுகளாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த 33 வகைப்பாடு என்று கணக்கிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஏறக்குறைய 20 வகைப்பாட்டில் தான் நூல்களே வரப்படும். ஒரு 13 வகைப்பாட்டில் நூல்களிலே இன்மை சான்றிதழ் வழங்கி முடக்கி விடுவோம். 33 வகைப்பாட்டுக்கு நூல் பரிசு வழங்க முடியாது. 20 வகைப்பாட்டுக்கு
வழங்கிக் கொண்டு இருந்த அந்த திட்டத்தினையும் மாற்றி, எப்படி காளிராஜ் அவர்கள் சொன்னது போல, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த தேவையில்லை, முடக்கிவிடலாம் என்று சொல்லுகிற நிலைமைக்கு சென்ற அந்த திட்டத்தை இந்நாளைய நிதியமைச்சர், அன்னாலைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய ஒரு கட்டளையாகவே 33 வகைப்பாட்டுகளில் நீங்கள் நூல்கள் பெறவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த நீங்கள் நீட்டிப்பாவது செய்து பதிப்பாளர்களையும் நூலாசிரியர்களையும் நீங்கள் தேடி சென்று 33 வகைப்பாட்டுக்கும் நீங்கள் நூல் பரிசு வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டதனுடைய விளைவாக கடந்த 3 ஆண்டுகளாக 33 வகைப்பாட்டுடைய நூல்களுக்குரிய பரிசுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், நமக்கு ஒரு கணக்கு எடுப்பதே ஒரு பெரிய கடினமாக உள்ளது. காரணம், ஒரு வகைப்பாட்டுக்கு என்று 10 நூல்கள் வரப்பெற வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது, இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள், அவர்களுடைய அத்தையுடைய கோரிக்கையாக சென்ற ஆண்டு இதே அவையில்தான் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் திரு சாமிநாதன் அவர்கள், 10 நூல்கள் தர வேண்டாம், நூலாசிரியர்கள் 5 நூல்கள் வழங்குங்கள் என்று அவர்கள் அதற்கு ஒரு வழிகோலினார்கள். நீங்கள் தமிழாசிரியர்கள், நீங்களே பல இந்த வகைப்பாட்டு நூல்களில் உங்களை தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம், நீங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி நூல்களை எழுதுவதற்கு உங்களை நீங்கள் முனையலாம், நான் எழுதுவதற்கு முடியவில்லை என்றால் உங்கள் நண்பர்களையும் உங்கள் மாணவர்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்தலாம். காரணம், இன்றைக்கு எங்கு சென்றாலும் தமிழ் படிப்பவர்கள் எந்த இடத்திலும் முடங்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ் இளைஞர்களுக்கு சங்கரநாராயணன் வழங்குகின்ற அந்த முதல்வர் திட்டத்தில் பல பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஒரு தமிழாசிரியர் மூலமாக தமிழ் படிக்க வருகின்ற அந்த இளங்கலை தமிழ் இலக்கியமும் முதுகலை தமிழ் இலக்கியம் படிக்கின்ற மாணவர்களை நீங்கள் ஆற்றுப்படுத்துகிறீர்கள், அவர்களை நுட்பமான வழிகாட்டல் செய்கின்றீர்கள், அவர்களுக்கு நாம் எல்லா இலக்கியங்களையும் அறிமுகம் செய்து கொண்டே வரும் பொழுது இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது, இன்றைக்கு இதனால் நீங்கள் எப்படி வெற்றி பெறப் போகின்றீர்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தரலாம். ஒரு சான்று சொல்லுகிறேன், தலைமைச் செயலகத்தில் மொழிபெயர்ப்பு துறை என்று ஒரு துறையே உள்ளது. இந்த துறை எவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிறது தெரியுமா? ஒரு 50-60 ஆண்டுகள் என்று ஒரு கணக்கு சொன்னாலும் ஆங்கிலேயர் அரசு காலத்திலிருந்து இந்த மொழிபெயர்ப்பு துறை இருந்து வருகிறது. காரணம், அந்த ஆங்கிலேயர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தமிழில் சொல்லுகிறவருக்கு பெயர் என்ன சொல்லுவோம், துபாஷி. இந்த துபாஷி தான் மொழிபெயர்ப்பாள். ஒரு ஏழை எளியவன் ஒரு ஆங்கில ஆளுநர் மத்தியில் கதறி கதறி அழுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், Why is he crying என்று கேட்டார். அதற்கு அந்த துபாஷி சொல்லுகிறார், he is struggling sir. Why is he struggling னு அடுத்தது கேட்டார். Because he has no money sir, he has lot of debts sir, he is crying sir. Tell him to put it in a paper. இந்த பழக்கம் எப்படி வருது பாருங்க. Tell him to put it in a paper, tell him to write and give it to me. என்ன சார் சொல்றதுன்னு, அவருடைய பிரச்சனை என்னன்றத அவரை எழுதி கொடுக்க சொல்லுங்க. சொன்ன பிறகு அவருக்கு எழுத தெரியாது. ஒரு இன்னொரு சொல்லி சொல்ல 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 அதை எழுதி கொடுக்கறாங்க. அந்த ஆளுநர் சொல்லுகிறார் அந்த துபாஷியிடம், he has told his life in his paper, now he will translate it as a file. இந்த ஃபைல்ன்ற வார்த்தை நீங்க கேக்குறீங்க பாருங்க, இந்த ஃபைலை திருப்பி பாருங்க, லைஃப், ஒரு வாழ்க்கையினுடைய கதறல், ரத்தம், அவன் பட்ட துயரம், துன்பம், ஏழையினுடைய வருத்தம், இவைகள் எல்லாம் தான் அவனுடைய லைஃப். அதை அப்படியே போடு, மாத்தி போடு, ஃபைல். இந்த ஃபைலை தான் நாங்கள் தமிழில் சொல்லும் போது, இந்த வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள், இந்த திட்டத்தினுடைய தொடர் நடவடிக்கைகள், இவைகளை எல்லாம் நாங்கள் கோர்த்து கோர்த்து தருவதனால்தான் அது கோப்பு என்றே மாறிவிடும். இந்த கோப்பாக மாற்றுவது, அப்போ அவர்களுக்கு வந்து இந்த ஆங்கிலத்திலே எடுத்து சொல்ல சொல்ல அதை தமிழாக்கம் செய்வதற்கு இந்த துபாஷிகள் பயன்படுத்ததை தான்
ஆங்கிலேய அரசு அக்காலத்திலேயே மொழிபெயர்ப்பு துறை என்ற ஒரு துறையாகவே வரப்பெற்றது. இந்த துறையில மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் இயக்குநர்களாக இருந்திருக்கிறார். அவர்கள் இருந்த பொழுது இந்த துறைக்கு என்ன செய்யறோம்னா, மொழிபெயர்ப்பு செய்வதற்கு தொடக்கமாக உள்ளே வர வேண்டியவர் யார் என்றால் ஒரு உதவி பிரிவு அலுவலர். அவர் பேரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். அந்த உதவி பிரிவு, இளநிலை உதவி பிரிவு, அந்த உதவி பிரிவு அலுவலர் இருக்கிறார் பாருங்க, அவர் அடுத்ததா வரப்போறது என்ன தெரியுமா, பிரிவு அலுவலர். இந்த பிரிவு அலுவலர்ல இருந்து மேல வரப்போறவர் தான் உதவி இயக்குனர். இந்த உதவி இயக்குனருக்கு மேல வரப்போறவர் துணை இயக்குனர், பிறகு வரப்போறவர் இயக்குனர். இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல இத்தனை ஆண்டுகளும் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, வேலைவாய்ப்புத்துறை அலுவலகத்திலிருந்து வரப்பெற்றவர்களை வைத்துக் கொண்டிருந்தோம். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. 2000 ஆண்டில் தேர்வாணைய தேர்வு மூலமாக உதவி பிரிவு அலுவலர் பணியிடத்தை தேர்வானது தேர்வு எழுதி வரலாம். 2000 ஆண்டுல தேர்வு எழுத வந்ததுல வெற்றி பெற்றது யார் தெரியுமா, மொத்தம் 2 பேர் தான். ஏன்னா பதவியில யாரும் இல்ல, 2 பேர் தான் கேட்டோம். அப்பவே என்ன தொடங்கி சொல்றாங்க தெரியுமா, தேர்வாணையத்தில் தமிழ் படித்தவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குது. இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்திருந்தால் அவர்கள் இந்த தேர்வுகளில் எழுதி அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மொழிபெயர்ப்பு பிரிவு. அதுவும் எங்க, தலைமை செயலகத்தில், வேற எங்கேயுமே இல்லை, வேற எங்கேயும் பணிமாறுதலே இல்லை. நீங்க அங்க போய் அப்படியே தலைமைச் செயலகத்தில் 21 வயது 22 வயதுல நீங்க அங்க போய் அமர்ந்து விட்டால் 60 வயது வரை உங்களுக்கு மாற்றமே இல்லை. அங்கேயே அந்த பதவி உயர்விலேயே மொழிபெயர்க்கலாம். 2000 2 பேர் வந்தாங்க. அதற்கு பிறகு நான் சொல்வது 2015-16 16 உதவி பிரிவு அலுவலர்கள் மொத்தம், அது மொத்தம் 16 உதவி பிரிவு அலுவலர்களும் வெற்றிடமாக இருந்ததனால் அதற்கு நான் தேர்வு வைத்தேன். எப்படி திரு காளிதாஸ் அவர்கள் டெல்லிக்கு தொடர்ந்து கட்சவி வாயிலாக, புலனம் வாயிலாக தன்னுடைய செய்திகளை தெரிவித்து இதை ஒரு புத்தொழியாக இதை மாற்றி காட்டினாரோ, அண்ணாலைய அந்த தேர்வாணைய குழு தலைவராக ஒரு காவல்துறை தலைவர் அவர்களிடம் தலைவராக இருந்தார். நான் சொல்றது 2015-16 ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஒரு நல்ல பழக்கம், ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் முகநூலிலும் கட்சவியிலும் தொடர்ந்து தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருந்தார். அப்போ நான் தொடர்ந்து அவரிடம் இந்த 16 உதவி பிரிவு அலுவலர்களுடைய தேர்வினை விரைந்து செய்வதற்கு அவரை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த பொழுது அந்த 16 பேருக்கும் தேர்வு நடைபெற்று 16 பேரும் வெற்றி பெற்று வந்த பொழுது அந்த 16 பேரில் ஒருவர் கூட இளங்கலை தமிழ் இலக்கியமோ முதுகலை தமிழ் இலக்கியமோ இல்லாத மாணவர்கள் தான். காரணம், வந்தவர்கள் எல்லாம் இயற்பியல், வேதியியல், கணிதவியல், ஆங்கில இலக்கியம் ஆகிய துறைகளில் தான் பயின்று வந்தார்கள். அப்பொழுது நுணுகி நுணுகி கேட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது, அவர்கள் அந்த இளங்கலை தமிழ் இலக்கியத்திலேயே ஆங்கில தேர்வினை எப்படி தவிர்ப்பது என்பதை அவர்கள் கற்றுத் தேர்ந்து விட்டார்கள். அந்த ஆங்கிலத்தை ஒரு எப்படி நான் கணக்கை வெறுத்தேனோ அதுபோல அவர்கள் ஆங்கிலத்தை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு சென்றுவிட்டது, நம் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் பாருங்க, இந்தி இலக்கியம் படித்த மாணவன் வருகிறான், தெலுங்கு இலக்கியம் படித்த மாணவன் உள்ளே வந்து விட்டான், மலையாள இலக்கியம் படித்த ஒரு மாணவி உள்ளே வந்து விட்டார். இந்த தமிழ் இலக்கியத்தில் இதுதான் ஒரு மருட்சி. பல இடங்களிலே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நான் பல அரசு கூட்டங்களிலேயோ நிகழ்வுகளிலேயோ செயலாளர்கள் மத்தியிலேயோ பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த ஆங்கிலம் தெரியாமல் இருந்துவிட்டால் அவர்கள் நம்மை எப்படி 2ம் பட்சமாக கருவதற்கு வாய்ப்புகள், நாம் அதை மாற்ற முடியாது, இன்னும் காலம் மாற வேண்டும். ஒரு முறை என்னுடைய தந்தையாரிடம் நான் சொன்னேன், இந்த ஆங்கிலத்தை விடவே முடியாதா என்று கேட்டேன். அப்பொழுது என்னுடைய தந்தையார் சொன்னார், நான் காஞ்சியிலப்பா ஒரு
கருக்கல்ல கார்ல போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்த பொழுது ஒரு வயசான பாட்டி பேத்திய பார்த்து சாணிய திக்கா கரடின்னு, எவ்வளவு திக்கா நம்ம பிள்ளை இங்கிலீஷ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு. அவருடைய ஊக்கத்தினால்தான் டாக்டர் ஜெயதேவனிடம் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆய்வு செய்யும் பொழுது அருந்தமிழில் அயற்சொற்கள் என்ற தலைப்பில் தான் நான் ஆய்வு செய்தேன். அப்போ அவர் கூட சொன்னாரு, என்ன இந்த ஆய்வினுடைய நோக்கம், பாருங்கயா ஒன்றும் பண்ண முடியலையா, காலையில உள்ள வந்த உடனே காஃபின்றோம், பிளேட்டுன்றோம், டீன்றோம், சாசர்ன்றோம், டம்ளர்ன்றோம், எல்லா இடத்துல ஃப்ரிட்ஜின்றோம், டிவின்றோம், எல்லா இடங்களிலும் எப்படி இப்ப கூட காளிதாஸ் சொன்னா பாத்தீங்களா, உங்களுக்கு காஃபி பத்தலாம் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன். ஏனென்றால் நான் சுவையீர்னு சொல்லி பார்த்தாலும் ஏதோ நம்மள வித்தியாசமா பாக்குறாங்க எல்லாரும். அது இந்த ஒரு இது இந்த காலம், அதுவும் இப்ப தொலைக்காட்சியினுடைய அந்த தொடர்கள் எல்லாம் நம்மை வீழ்த்தி விட்டது. நாம் தனித்தமிழில் ஓம்ப வேண்டும், தனித்தமிழில் பயில வேண்டும் என்றெல்லாம் ஆர்வம் இருந்தாலும் உலகியல் நடைமுறை என்பதில் நாம் சில இடங்களில் திரண்டு போய்விடுகிறோம். அதனால் நம்மிடம் பயின்ற மாணவர்களுக்கும் அந்த அச்சமாக போய்விடுகிறது. பாருங்க, யார் வந்து படிக்கிறாங்க தமிழ் என்று நீங்கள் நுட்பமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்கு வந்து படிக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் ஒரு தேடரோட ரொம்ப சில பேர் தான் உள்ள வராங்க, தேடரோட சில பேர் தான் வராங்க. ஆனா சில பேர் எனக்கு கிடைக்கல, நான் கேட்டது எதுவும் எனக்கு கிடைக்கல, நான் அதனால இங்க படிக்க வந்திருக்கிறேன் என்று ஏதோ நாம தான் ஏதோ அவர்களை படுகொலைக்கு அழைத்து கொண்டு வருவது போல அவர்கள் நம்மை நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, எந்த படிப்பு படித்தாலும் நம்மால் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நல்வழிகளை பல இடங்களில் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் இதை ஒரு உணர்ச்சியாகவே அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரவர் ஒரு செய்தி தொடர்பாளர்களாக மாறிவிட்டார். ஒரு காலம் இருந்தது செய்திகளை படித்துத்தான் எனக்கு செய்தி தெரியும் என்று. ஆனால் இன்றைக்கு நாமே ஒரு செய்திகளை உருவாக்குபவர்களாக, செய்தி தொடர்பாளர்களாக, நம்மாலேயே நாம் படித்ததையோ நாம் கற்றதையோ நாம் பேசியதையோ உணர்த்துகிற அளவிற்கு நம்மால் அவர்களை மாற்றி காட்ட முடிவதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கணினியையும் கைபேசியையும் அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கோ பாடல் கேட்பதற்கோ மாற்றுவதை விட இன்றைக்கு ஆசிரியர்களாக நீங்கள் உங்கள் வகுப்பில் சுவையான ஒரு பகுதியை சொல்லி காட்டியதை அந்த மாணவர்களை நீங்கள் ஆற்றுப்படுத்தி அதை உன் புலனத்தின் செய்தியாக நீ வெளியிடு என்று நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பேரூக்கமாகவும், நான் இதை இன்றைக்கு கேட்டேன் தம்பி, நான் இந்த பாட்டை இன்றைக்கு இப்படி படித்திருக்கிறேன் தம்பி, நான் இந்த பாட்டை நான் இப்படி உனக்கு சொல்லி காட்டுகிறேன். ஒன்றுமில்லை, பாவேந்தர் பாரதிதாசனார் பிறந்த நாளை April 29 அன்று நடத்த வேண்டும். அப்ப தேர்தல் விதிகள் இருக்கு, தேர்தல் விதிகள் இருப்பதனால் நீங்கள் தேர்தல் அலுவலரிடம் வரைக்கும் நீங்கள் விண்ண அவர்களிடம் கடிதம் அனுப்பி கோப்பு அனுப்பவும். நான் உடனே சொன்னேன், எழுதும் போதே குறிப்பிட்டு சொன்னேன், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் என்பது இன்றியமையாத நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த விதிகளுக்கு உட்பட்டு அவரை நாம் சிறைப்படுத்தக்கூடாது. அவர் உலக மகா கவிஞர், அந்த நாள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றுதான் கோப்பம் கையெழுத்திருக்கேன். தொகை வழங்கப்பெற்றது. ஒரு மாபெரும் விழாவாக மதுரையில் April 29 நடத்தி காட்டினார். அப்போ அந்த விழாவில் நான் பலமுறை அங்கிருக்கின்ற என்னுடைய அலுவல் பெருமக்களிடம் சொல்லி காட்டினேன், அந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய நிகழ்ச்சியில் எவ்வளவு பேர் அந்த பாடல்களை மட்டும் ஒப்பித்தார்களோ, அதை எடுத்து அந்த பாடல்களை சொல்லி காட்டினார்களோ, அதை மட்டுமே நீங்கள் எடுத்து உங்களுக்கு அழகான உங்கள் திறமையினால் அதை ஒரு கட்சவி வாயிலாக என்ன சொல்றாங்க, இந்த திரை
ரீல்ஸ்ன்றாங்க பாருங்க, ஷார்ட்ஸ், அது நம்ம ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அதை போட்டு காட்டுங்க பாருங்க. அவனுக்கு விருப்பமே வரல, அவனுக்கு விருப்பமே வரல. யாருக்கு? அந்த நிகழ்ச்சி நடத்தினவனுக்கோ இல்லை அருளருக்கோ. ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நானும் அதை விடுவதில்லை, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியல, நீயாவது செய், நீயாவது செய் என்று அவர்களை ஊக்கப்படுத்தும் பொழுது என்னுடைய ஓட்டுநர் இசைவு தெரிவித்திருக்கிறார். என்னுடைய ஓட்டுநர் நான் செய்து காட்டு பாருங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். எதுக்கு இப்ப பாருங்க, இது ஒரு கைத்தொழிலா நீங்க அவங்களுக்கு, நீங்க ஒண்ணுமே வேணாம். உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் என்று இல்லை, உங்க மாணவர்கள்கிட்ட இன்னைக்கு நான் நடத்தினா வகுப்பு, அந்த வகுப்புல உனக்கு என்ன பிடித்தது, நான் சொன்ன பாட்டு எது, பதிவு பண்ணிக்கோ, நீ போடு என்று நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினால், நான் தமிழாசிரியர்கள் ஒருவரால் மட்டும்தான் மாணவர்களிடம் நெருங்க முடியும், மாணவர்களை அரவணைத்து செல்ல முடியும். நீங்க எங்க போனாலும் தமிழாசிரியருக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. இன்றைக்கும் நேற்றைக்கு கூட ஒரு நூல் வெளியீட்டு விழா, அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அந்த மருத்துவர் பெயர் மருத்துவர் பாரி. நான் உடனே சொன்னேன், உங்களுக்கு யாருக்கு இங்க ஒரு ரகசியம் தெரியாது, இவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர், அவரு குடியாத்தத்துல தமிழாசிரியரா பள்ளியில இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அவங்க அப்பா போற்றிய ஒரே பேராசிரியர் மூவா. மூவா கிட்ட தான் தமிழ் படிக்கணும்னு அவர் வந்திருக்கிறாருங்க, பச்சைப்பன் கல்லூரியில படிப்பதற்கு. மூவா கிட்ட தான் தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு அவர் மடியில் உட்கார வைத்திருக்கிறாருங்க. மூவா தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைத்த பெயர் பாரி. அது போலத்தான் இவர்கள் அப்பா, அவங்க பேராசிரியர் தமிழ் பேராசிரியருடைய மகன் பெயரை கேள்விவிட்டுதான் தன் மகனுக்கு பாரி என்று பெயர் சூட்டி இருக்கின்றார். இவர் ஒரு மாபெரும் மருத்துவராக இன்று திகழ்கிறார்னு சொன்னோன்னு அங்க வந்த மருத்துவர்கள் அத்தனை பேரும் அப்படியா செய். ஏன்னா ஒரு தமிழாசிரியர்னால்தான் ஒரு தகவல், அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, அதுதான் என்றைக்கும் பசுமருத்தாணி போல நெஞ்சில் படும். எனக்கு நினைவு தெரிந்துங்க, தமிழாசிரியராலத்தான் நான் தமிழ் பேசணும்னே விளைவு வந்தது, தமிழாசிரியர்களாலதான் நான் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதற்கு வேற ஒரு காரணமும் இருந்தது, எனக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு தமிழறிஞர் மகனாணி என்றும் என்னை கேள்வி கேட்டதனாலேயும் எனக்கு வந்தது. அதே போல அவர்களுக்கு அந்த நூலகத்திற்கு செல்லுகின்ற ஆர்வத்தை நீங்கள் காட்ட வேண்டும். இப்ப நூலகத்தை பற்றி கூட நீங்க கவலைப்பட வேண்டாம், கைபேசியிலையும் இணையத்திலையும் தமிழ் இணைய கல்விக் கழகம் ஒரு ஏறக்குறைய 5-6 லட்சம் நூல்களை தரவேற்றம் செய்துவிட்டார். நேற்று கூட என்னோட இன்னொரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், நான் சொன்ன உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல நாங்கள் 1 லட்சம் புத்தகங்கள் எங்களுடைய நூலகத்தில் வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் அதை கணினியில் தத்தச்சு செய்திருக்கிறோம். அதற்கு அந்த இளைஞர் சொன்னார், அந்த தரவகத்தை அப்படியே அந்த எக்ஸல் தாளை எங்ககிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் உடனே சொல்றேன், 1 லட்சம் புத்தகத்துல எத்தனை புத்தகம் பதிவேற்றம் செய்திருக்கிறேன், எது பதிவேற்றம் செய்யவில்லைன்னு நான் உங்களிடம் ஒரு 20 நிமிடத்தில் பதில் சொல்லுகிறேன். நான் நண்பர்களே, இன்றைய காலம் எப்படி ஆகிவிட்டது என்றால், ஒரு 10-20 நிமிடத்துக்குள் எந்த தகவலையும் கேட்டால் தட்டினால் கிடைக்கப்படும். ஆனா தட்டினால் கிடைக்கப்படும்ன்றதுனால அருள் சொல்லிட்டு போனாரு, கிடைக்கலையே நீங்க சொல்லக்கூடாது. அதற்கு ஏற்ற அந்த கணினியில அந்த தரவை நாம உள்ளடக்கம் செய்யணும். நாம தரவகமே கொடுக்காம அது சொல்லுனா எப்படி சொல்லும்? இன்னைக்கு என்ன பாருங்க, நீங்க எழுதின ஒரு குறிப்ப, தமிழ்லயே நீங்க எழுதின ஒரு வரைவீன்ற அந்த தரவகத்துல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீங்களே கொஞ்ச நேரம் மருள்வீங்க, நானா எழுதுனேன்ட்டு. அவ்வளவு அழகாக வளமாக அந்த கட்டுரையை அது செதுக்கி காட்டுது. ஆங்கிலத்துல கிராமர்லின்னு ஒண்ணு நண்பர்களே, அதுவும் தமிழாசிரியருக்கு ஒரு இன்னொரு கடமை உள்ளது. என்னவென்றால், உங்கள் நடையை, நாம் சொல்லித் தருகிற நடையையோ எழுதுகிற நடையையோ யாருக்காக வேண்டும் ஆனாலும் நாம் தரம் தாழ்த்துவதை அனுமதிக்க கூடாது. நான் எழுதும் பொழுது ஒரு 4 குறிப்புகள்,
ஒரு 5 இலக்கிய சுவடுகள். நான் எப்படி வகுப்பில் பாடம் நடத்துகிறேனோ அதுபோல நீங்கள் உங்களுடைய எழுத்திலேயும் கட்டுரையிலேயும் நீங்கள் சொல்லி காட்டலாம். நான் கூட அஞ்சுவதே இல்லை, என்னுடைய கோப்பில் கூட நான் முடிந்தவரை எங்கெங்கெல்லாம் நான் படித்த இலக்கிய குறிப்புகளை மிக நுட்பமாக கோப்பின் வழியாகவே என் கோப்பாகவே எழுதி காட்டுவேன். நான் என்றைக்குமே யாருக்கும் எழுதும் பொழுது இந்த பணி உள்ள என்று தான் எழுத மாட்டேன், அன்பார்ந்த எழுத மாட்டேன். எழுதும் பொழுதே யாரா இருந்தாலும், சக்கரநாராயணனுக்கு எழுதினாலும், எங்க தந்தையாரனுடைய நேர்முக உதவியாளர் பொன்னேரி பிரதாப் இங்க வருகை கொடுத்திருக்காரு, அவருக்கும் நான் எது எழுதினாலும், உங்களுக்கு நீங்கள் எந்த கடிதம் கேட்டாலும் பெருந்தகையீர் வணக்கம் என்றுதான் நான் என்னுடைய கடிதத்தையே தொடங்குவேன். அதுல நீங்க வந்து உடனே ஒன்னு சொல்லுவாங்க சார், டிஓ லெட்டர் சார், நேர்முக கடிதம் சார், அவங்க பேர் போடணும் சார், தேவையில்லை. முடிக்கும் பொழுது நன்மதிப்புடன் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அப்ப எந்த நேரத்திலையும் ரொம்ப இந்த அரசு கடிதங்களை நீங்க பார்க்கலாம், கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது என்னப்பா கேட்டுக்கொள்ளப்படுகிறது? அதெல்லாம் வேண்டாம், வேண்டுகிறேன், இதை நீங்கள் செய்து தருமாறு வேண்டுகிறேன் சார். வேண்டுகிறேன்னா ரொம்ப முடிஞ்சு போறோம் சார். இல்லப்பா, கடவுளும் ஒண்ணுதான், அலுவலரும் ஒண்ணுதான், ஆசிரியரும் ஒண்ணுதான், எல்லாருக்கே நாம இது எனக்கு இது வேண்டும், அதுதான்ப்பா வேண்டுகிறேன். ஆக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எழுதும் பொழுது, இப்போ அவர் சொன்னார் பாருங்க, அந்த தணிக்கை பத்திய நீங்க நல்லா உணர்ந்து கொண்டு அந்த பத்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை எழுதும் பொழுது அந்த ஒரு பக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு இலக்கிய மேற்கோளினை நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால் திரு காளிதாஸ் அவர்களுக்கு அது பேரூக்கமாக மாறும். ஏனென்றால் இது ஒரு புது தகவல், அந்த கருத்துக்கு வலுவூட்டுகிறதற்காக நீங்க ஒரு மேற்கோளை சுட்டி காட்டலாம். நான் அதனாலதான் நான் முடிந்தவரை எந்த விளம்பரமானாலும், எந்த செய்தி குறிப்பானாலும், எந்த கருத்தானாலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பேராசிரியரிடம் சொல்லி காட்டுவேன், நீங்க சொல்லுங்கன்னு, நீங்க அதை இன்னும் எனக்கு மெருகேற்றி தாருங்கன்னு. இப்ப நீங்க பல பேர் பார்த்தீர்கள் என்றால், எங்க மொழிபெயர்ப்பு துறையில இன்னொரு ஒரு சிக்கல் இருக்கு. நான் மொழிபெயர்ப்புத்தங்க, இது எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுங்கன்னு. பார்த்து கொடுங்கன்னு சொன்னா அரசுல நாங்க பயப்படுவோம். பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி நான் செம்மையாக உள்ளதுன்னு நான் சான்றிதழ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். மொழிபெயர்ப்பு துறையே சான்றிதழ் கொடுத்துட்டா இருப்போம். நான் அதனால எதை கொடுத்தாலும் ஒரு 30 திருத்தங்கள் போடுவேன், சுட்டி காட்டுவேன், இது தப்பு இது செய்வேன். அது என்னமோ ஒரு காலத்துல அதை எப்படி மாற்றி விட்டார்கள் என்றால், தமிழாசிரியர்களும் எதை கொடுத்தாலும் குறை காண்பவர்கள் என்று நினைத்து விட்டார்கள். நாங்கள் குறை காண்பது அல்ல நோக்கம், அந்த வரைவை செம்மை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உத்வேகம். அந்த செம்மையை கூட குறையாக பலர் மருள்று தமிழாசிரியரிடம் காட்டாதீர்கள், நாமே எழுதிவிடலாம் என்பார்கள். நாமே எழுதுவதனால் அங்கங்கு அங்கிங்கனாதபடி பல பிழைகள் சென்று விடுகிறது. இப்ப நேற்று கூட யாரோ முகநூல்ல போட்டிருந்தாங்க, கோவையில புத்தக பதிப்பு இடத்துல திருமகள் நிலையம் அந்த ரகணத்தை எப்படி சின்னதா ஆக்கிட்டாங்கன்னு காட்டி அப்போ பொங்குகிறார்கள். அது தமிழாசிரியருடைய பிழை அல்ல. ஏனென்றால் பதாகை போடுவான், அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் நான் போடு வேணும், நீ என்ன எனக்கு சுட்டி காட்டுகிறது என்பான். இது நம்முடைய கடமை. நான் அடிக்கடி சொல்வேன், தினமணி நாளிதழையும் தமிழ் இந்து நாளிதழையும் நீங்கள் படிப்பதுடன் உங்கள் மாணவர்களை தொடர்ந்து படிக்க சொல்லி வலியுறுத்துகிறேன். அதுவும் அந்த தமிழ் இந்துல நடுப்பக்க கட்டுரைகள்ல மிக அழகாக அந்த கட்டுரை எப்படி அமைய வேண்டும் என்று அந்த உட்தலைப்புகள் துணைத் தலைப்புகள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக அவர்கள் எழுதுகிறார்கள். எனக்கு தெரிந்துங்க, திறமணி ஆசிரியர் வைத்தியநாதன் ஒரு முறை சொன்னார், 3000 வரிகளாம் அவர் எழுதுகிற ஆசிரியர் உரை. அது என்ன சொல்வாங்க, தலையங்கம். 3000-3500 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அப்படின்னா எவ்வளவு கடுமையான பணி. ஒரு சாதாரணமாக ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் தினமணியில் எனக்கு தெரிந்து ஒரு 800 வரிகள் போதும், 600 வரிகள் போதும். என்ன வாணி சரிதானே, 600 இல்லை 800 போதும். ஆனால் நாள்தோறும் ஒரு ஆசிரியர்
3000 வரிகள் எழுதி காட்டுவது என்பது ஒரு மாபெரும் கலை. எழுதுவது என்பது ரொம்ப பெரும் கலை. நான் கூட அடிக்கடி சொல்வேன், எழுதுவது என்பதை நாம் ஒரு தவமாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று. அதனால் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளிலும் முடங்காமல், உங்கள் மாணவர்கள் என்று மட்டும் முடங்காமல், உங்களுடைய கல்லூரியினுடைய மொத்த நடவடிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க முதல்வரிடம் நாங்கள் என்ன உதவி செய்ய வேண்டும், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், இதை நாங்கள் இந்த வரைவை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் என்று நீங்களே உங்களை முந்தி நிறுத்துவதற்கு வழி உண்டு. இன்றைக்கு பாருங்க, எத்தனை கல்லூரியில முதல்வர்கள் யார்? தமிழாசிரியர்கள் தான். எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க? மொத்தமே 60-70 தான். ஆனா 10,000 விண்ணப்பங்களை வரவேற்பது என்பது ஒரு மாபெரும் சாதனை, ஒரு உந்துதல். தமிழாசிரியர்களை அவர் தொடர்ந்து அழைப்பார். எதை எடுத்தாலும் ஒரு குழு கூட்டம் போடுங்க, இல்லை என்றால் இப்போ இன்னைக்கு சொல்லி காட்டுறாரு பாருங்க டாக்டர் காளிராஜ், A++ நாங்க வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு மாநில கல்லூரி வாங்கியிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேயே அன்னை பல்கலைக்கழகம் என்று சொன்னால் சென்னை பல்கலைக்கழகம் தான். எனக்கு இன்னொரு ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், மாண்பமை துணைவேந்தராக டாக்டர் ஏ.எல். முதலியார் இங்கே இருந்த பொழுது, அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு 26 ஆண்டுகள் இதே பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர், ஒரு மருத்துவ மாமணி, குழந்தை நல மருத்துவர், மகப்பேறு மருத்துவர். அவர் வண்டி உள்ள வருதுன்னா இந்த சென்னை பல்கலைக்கழக கடிகாரம் அவர் புகழ்பெற்ற கடிகாரம், 4 மணிக்கூண்டு, சரியாக 4 ஏர் முதலியார் உள்ள வரார். மருத்துவமனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரை அண்ணாலேயே முதலமைச்சரே அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் எதற்கு வந்து முதலமைச்சரை பார்க்க வேண்டும், வேண்டுமென்றால் முதலமைச்சர் என்னை வந்து பார்க்கலாம் என்று சொன்ன மாண்பமை துணைவேந்தர். பாருங்க டாக்டர் பொற்கோ இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக, அதுவும் இலக்கியத்துறையினுடைய துறை தலைவராக இருந்தவர், சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவர் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் எப்படியெல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தன்னுடைய உரைகளின் வாயிலாகவும் எழுத்துக்களின் வாயிலாகவும் அவர் படிப்பதையும் சொல்லுவதையும் நான் கேட்டு மலைத்து நின்றிருக்கின்றேன். மாபெரும் பேராசிரியர்கள் எல்லாம் இங்கு துணைவேந்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஓராண்டு துணைவேந்தர் இல்லை என்பதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். துணைவேந்தர் இருந்தாலும் இல்லை என்றாலும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களே இயங்குகிற வல்லமை வாய்ந்தவர்களாகத்தான் இவர்கள் இருவரும் இந்த புத்தொழில் பயிற்சியை நடத்துகிறார்கள். பாருங்க, இதுதான் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்ப எல்லா இடத்திலையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் வந்து உட்காரணும், எல்லாவற்றுக்கும் ஒரு இயக்குனர் நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் ஒரு துணைவேந்தர் நடத்த வேண்டும் என்பது அல்ல. அவரவர்கள் அவரவர்கள் திறமையை அறிந்து கொண்டு அவரவர்கள், அதனால்தான் என்ன சொன்னார் 2050 ஆண்டுகளுக்கு முன்பு, அவன் கண் விடல், காளிராஜ் கிட்ட விட்டுட்டா புத்தொழி பயிற்சி நடத்துவாருங்க, நம்மகிட்ட பணம் இல்லைனாலும் 40 லட்சம் அவர்கிட்ட இருக்கு, கடன் கேட்கலாங்க சொல்ற அளவுக்கு அவர் தன்னை இதை மாத்தி காட்டியிருக்கிறார். அதனால தமிழாசிரியர்களுக்கு அதே போல தமிழ் வளர்ச்சி துறையிலேயே என்ன பெரிய புதுமை நடந்திருக்குன்னா, உதவி இயக்குனர்னு ஒரு பதவி உண்டு. இங்க எப்படின்னா, தமிழ் வளர்ச்சித்துறையில உள்ள வரும்போது தட்டச்சரா வந்த பிறகு அடுத்தது நான் வந்து உதவியாளர் ஆன பிறகு கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளர் வந்து உதவி இயக்குனர், உதவி இயக்குனர் வந்து துணை இயக்குனர், துணை இயக்குனர் வந்து மண்டல துணை இயக்குனர், பிறகு இயக்குனர். இதான் அந்த படிவரிசை. அந்த படிவரிசையில தட்டச்சரா வர்றவன் அத்தனை பேருமாச ஒரு பிஏ தமிழ் இல்லை, ஒரு எம்ஏ தமிழ் இல்லை, தட்டச்சருக்கு அத்தனையும் பிற வழி பாடங்கள் படித்த மாணவர்கள் தான். இங்க வந்துட்ட பிறகு என்ன பண்றான், முதுகலை தமிழ்னு இந்த தொலைநிலை கல்வியில போய் சேர்ந்தான். உங்களை பார்க்காமையே, உங்ககிட்ட வகுப்பு கலந்து கொள்ளாமையே, அந்த தொலைநிலை கல்வியில போயிட்டு அவன் படிச்சதுதான் தமிழ் கேட்டா, நான் நோட்ஸ்ல படிச்சுட்டேன் சார், ஒண்ணுமே தெரியாது. அவன் அங்கிருந்து அப்படியே பாஞ்சி பாஞ்சி போறான், அவன் தான் மேல வரைக்கும் போயிடுறாருன்றதை
தடுப்பதற்காகவே இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு மட்டுமே என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் திரு பூபே சாமிநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் உதவி இயக்குநருக்கு மொத்தம் 27 பதவிகள்ல 14 பதவிகளும் இந்த இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்த மாணவர்களுக்கு என்ற பதவிகளில்தான் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும். அதுவும் நேரடியாக உதவி இருக்கும். நீங்க தட்டச்சலாகவும் வர வேண்டாம், இதுவும் உதவியாளரும் வர வேண்டாம், கண்காணிப்பாளராகவும் வர வேண்டாம். நேரடியாக 27-14 பேர் மிச்சம் எஞ்சிய 13 அவர்கள் மேல் கீழிருந்து மேலே வரட்டும் என்று வழிவகை செய்திருக்கின்றார்கள். இதுதான் தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு எழுச்சியான காலம். அதுவும் அரசுல இப்ப இன்னொன்னு என்ன செய்திருக்கிறோம்னா, தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில நிதி ஏராளமாக தாராளமாக வழங்கப்படுகின்றது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சித்தமிழ் இருக்கைக்கு 10 கோடி கொடுத்திருக்கோம். ஜெர்மனியில கொலோன் பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழாசிரியர் பணியிடத்திற்காக 1.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறோம். ஹியூஸ்டன்ல 1926 இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 3 கோடி ரூபாய் தமிழ் இருக்கைக்கு தொகை கொடுத்திருக்கிறோம். கனடாவில் டொரோண்டோவில் தமிழ்துறைக்காக ஒரு 1 கோடி பணம் கொடுத்திருக்கிறோம். மொரீஷியஸ் காந்தி நிறுவனத்திற்கு, மகாத்மா காந்தி நிறுவனத்திற்கு 1 கோடி கொடுத்திருக்கிறோம். அதுபோக டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு 5 கோடி ரூபாய் தமிழ் இருக்கைக்கு கொடுத்திருக்கோம். இதனுடைய பொருள் என்ன என்றால், நாங்க கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம், உங்களை போன்ற தமிழாசிரியர்களுக்கான பதவிகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அறிவால், புலமையால், திறமையால் நீங்கள் எங்கெங்கனாதபடி திசையட்டும் நீங்கள் சென்று அங்கும் ஆசிரியர்களாக நீங்கள் இருப்பதற்காகத்தான் இந்த இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அங்கேயும் செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அசாமுக்கு நான் பணம் கொடுத்தேன். அசாம்ல குவாத்தி பல்கலைக்கழகத்துக்கு அங்க ஒரு தமிழாசிரியர் இருக்கிறார், தெரியுமா அவருக்கு யாருக்காவது? விஜயகுமார். இதுல இருக்கிறாங்க, இதுல நாங்க கொடுத்துருக்கோம். காசி இந்து பல்கலைக்கழகத்துக்கு என்ன சிக்கல் தெரியுமா? காளிராஜ் தான் அதுக்கு விடை சொல்றேன். இந்த பல்கலைக்கழகத்துக்கு நாங்க நிதியை கொடுத்துட்டோம், அவங்களுக்கு நிதியை கொடுத்து நீ ஒரு தமிழாசிரியரை நியமிக்கலாம் என்று தொகையும் கொடுத்துட்டோம். அங்கே இருக்கிற உயர்கல்வித்துறை நீ தனியாக ஒரு பேராசிரியருக்கு மட்டும் உலகத்தில் வெளியிடக்கூடாது, நான் தொகுப்பாக எங்கெங்கெல்லாம் வெற்றிடம் வருகிறதோ அப்ப நான் உனக்கு விளம்பரம் வெளியிட்டுக்கோ என்று சொன்னதுனால அந்த தொகை போச்சா? தமிழ்துறை உருவாக அந்த பேராசிரியர் வரலையா? ஓராண்டு கழித்து காளிராஜ் சொல்வார் பதில், என்ன தணிக்கையில என்ன பண்ணுது அந்த பணம், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லு, என்ன செய்றீங்க? ஏன்னா அங்கிருக்கிற துணைவேந்தரோ பதிவாளரோ ஒரு சைல்டுக்கு நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு துறை என்பது ஒரு சைல்டு தான், அவங்களுக்கு ஒரு 100 சில்ட்ரன் இருக்காங்க சுத்தி. நான் 100 குழந்தைகளை பார்க்கும் பொழுதுதான் உன்னை பற்றி கவலைப்படுவேன். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் விஜயகுமார் என்னிடம் நான் எப்படி போய் இதை சொல்வது, முடங்கிவிட்டோம். இது ஒரு நல்ல திருப்பதியில திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்க இல்லைங்கன்னு வாங்க, நீங்க செய்தித்தாள படிப்பீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க, என்னங்க பணம் கேட்டா கொடுக்க மாட்டீங்கன்ட்டு? அப்படி இல்லை, சொல்லுவது வேறு, செய்பவர்கள் வேறு. அங்கிருக்கிற துணைவேந்தரும் பதிவாளரும் அவர்களை நாம் இணக்கமாக அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நீங்க நினைக்காதீங்க காளிராஜும் நம்ம தம்பி சங்கர நாராயணனும் ஏதோ அவங்களே புரட்டி திருப்பி பண்ணிட்டாங்கன்னு, எத்தனை தடைகளை தாண்டி எத்தனை கோப்புகளை மாற்றி எத்தனை தடவை அவர்களுடன் போய் சென்று சொல்லி, ஏனென்றால் அப்பொழுதுதான் எங்களை போன்றவர்கள் கையொப்பமே இருவோம். அதனாலதான் நான் சொல்றேன், நாம அது போல நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, இவ்வளவு தொல்லை ஏங்க, கம்முனு காலையில 10 மணிக்கு வந்தோமா, 5 மணிக்கு புறப்பட்டு போலாங்க, நாம ஏங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறோம். ஆனால் இது கவலை இல்லை, இது என்னுடைய நெறி. நான் ஒரு தமிழாசிரியர்,
என்னால் ஒருவனால் தான் சுட்டி காட்ட முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், ஒரு மாபெரும் வளர்ச்சி உள்ளது. அரசிலேயே தமிழ் வளர்ச்சித்துறை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் பல்கலைக்கழகம், அதே போல ஒரு வலைதளத்தை நீங்கள் குறிப்பிட்டு www.sorguvai.com. இது ஒரு அற்புதமான வலைதளம். கவி பேரரசு வைரமுத்துவனுடைய மகன் கவிஞர் மதன் கார்கி அரசுக்காகவே இந்த வலைதளத்தை உருவாக்கி காட்டியிருக்கின்றார். ஒரு ஏறக்குறைய 10 லட்சம் சொற்களுக்கு இணையான தமிழில் உள்ள இணை சொற்களுக்கு ஆங்கிலத்தில் அதற்கு பொருளோடு நாங்கள் அந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். என்னுடைய மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாரும் தலைமைச் செயலகத்தில், சொற்குவை.com தான் அவர்களுக்கு ஒரு கையிருப்பு. அதே போல செட்டை பல்கலைக்கழகத்தினுடைய ஏசி செட்டியார் அகராதி தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி. திரு காளிராஜ் அவர்களுக்கும் சங்கரநாராயணன் அவர்களுக்கும் எனக்கு ஒரு வேண்டுகோள், எப்படியாவது உங்கள் நேரத்தில் அந்த ஏசி செட்டியார் அகராதியை மீண்டும் நீங்கள் மறுபதிப்பு செய்ய வேண்டும். மறுபதிப்பு செய்வதை விட அதை முடிந்தவரை யாரையாவது வைத்து அழகாக தட்டச்சு செய்து தேடும் வசதியுடன் அதனை நீங்கள் வலையேற்றவும் செய்துவிடலாம். பலர் செய்திருக்கின்றார்கள், ஆனால் சில இடங்களில் அந்த தேடுதல் வசதியின் குறைபாடு உள்ளது. அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறையில் பெரும் பேராசிரியராக பணியாற்றிய டாக்டர் தெய்வசுந்தரம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு மென்தமிழை அரசுக்காகவே உருவாக்கி காட்டினார். அந்த மென்பொறியினுடைய வசதி என்னவென்றால், எந்த இடத்திலையும் இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்பெல் செக்கரை வந்து எழுத்து பிழை சுட்டின்றோம், சொற்பிழை திருத்தின்றோம். அப்புறமா அந்த சந்திப்பிழையோடு எழுதுவது, அந்த ஒற்றுப்பிழையோடு எழுதுவது பலருக்கு எங்களுக்கு தொற்றுப்பிழையாகவே இருக்கிறது. அந்த ஒற்றுப்பிழையை எல்லாம் நீக்கும் வண்ணம் மிக அருமையான ஒரு மென்பொருளை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது தமிழ் வளர்ச்சித்துறை தான். சொற்குவை.com என்பது அகரமுதலி, அவங்க வலையை பண்ணாங்க. தெய்வசுந்தரம் ஐயா அவர்களுக்கு தொகை வழங்கி தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு ஏறக்குறைய அது ஒரு 1000 மென்பொருட்களை இலவசமாக அரசு அலுவலர்களுக்கு நாங்கள் வழங்கினோம். அதனை தான் இன்னும் மிக செம்மையாக மாற்றி இன்றைக்கு நீச்சல்காரன் என்ற திரு ராஜாராமன் அவர்கள் இந்த வகுப்புக்கு வரப்போறார். அவர் அதனை இலவசமாகவே நீங்கள் எல்லாம் போய் பார்ப்பதற்கு ஏற்ப அவரும் அதை செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசில் பல்வேறு விருதுகளில் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது என்ற ஒரு விருதே உள்ளது. உங்கள் மாணவர்களை எல்லோரையும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க, அவர்களை கணினி பக்கம். இன்றைக்கு நாம் எப்படி நாம் மிக பெருமையாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொல்வது போலத்தான் இன்றைக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் கணினி தமிழாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அதைதான் ஏற்று இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளும் போய்கொண்டிருக்கிறது. அந்த கணினி தமிழ் பக்கத்திற்கு நீங்கள் மிக அருகில் இருக்கின்றீர்கள். அவர்களுடன் நீங்களும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்வாய்ப்பு வழங்கிய சங்கரநாராயணன் அவர்களுக்கும் காளிராஜ் அவர்களுக்கும் என்றென்றும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு